ஸோ கைஸ் நம்ம இப்போ சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்ற கேப்பில் நம்ம ஏசி ஒரு மேஜிக் ஷோ பார்த்துட்டு வரக்கூடாது. வாங்க அப்படியே பார்க்கலாம். ஓகே ஸ்டீனு போட்டுருக்கோம். 58 கூட போடுறேன். ஓகேவா? ஸோ டிஎன் தரமான பேர் தான். 58 ஓகேவா? ஸோ 4 ஆஃப் டைமண்ட்ஸ் பின்னாடி என்னோட சைன் இருக்கு. ஆமாம், இதுக்கு பின்னாடி உங்களோட சைன் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் 4 டைமண்ட்ஸ் பின்னாடி நான் போட்ட சைனை அப்படியே எடுத்துடுறேன். எடுத்து அப்படியே அங்கே த்ரோ பண்ணடா. டிஎன் 15 இருக்காது. வணக்கம் மை லேக், திஸ் இஸ் TN58 கிரியேஷன். நான் உங்கள் அனுஷ்குமார். இன்னைக்கு நம்ம வந்து டின்னர் பண்ணான்ற ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷலோ அதை நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி ஃபன் பண்ண போகிறோம். அதோட நான் ரிவ்யூ எல்லாமே நான் அந்த ஃபுட்டோட ரிவ்யூ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்டிசிக்கு ஆப்போசிட் இருக்கிற அவ்வையார் ஸ்ட்ரீட்டை. நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கினோன்னே அவ்வையார் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. இங்கே தான் இருக்குன்னு. நம்ம உள்ளே வந்து நீங்கள் என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம இன்னைக்கு வந்து அண்ணாட்ட வந்து பேச ஓனர் அண்ணன் வந்து பேசிடலாம். ஆனால் அவங்க நேம் என் பேர் சுந்தர். சுந்தர் சுந்தர் ப்ரோ, நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரோலே சொல்லிக்கலாம். சுந்தர் ப்ரோ, உங்களுக்கு வந்து இந்த கடை திறக்கணும்னு எப்போ நான் என்ன ஐடியா வந்து சேப்பு? லாக்டவுன் பீரியடுக்கப்புறம் நான் ஜாப்பை ரிசைன் பண்ணதுக்கப்புறம் பிளான் பண்ணேன். சரி ஓகே, கடை வைக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக தீபாவளி ஒட்டி பிளான் பண்ணி 2 மாதம் ஸ்ட்ரகிள் பண்ணி கடை வச்சாச்சு. இப்போ எப்படி நல்லா கடை போயிட்டுருக்குதா? கடை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 weeks 3 weeks தான் ஆகுது கடை வச்சு. டெய்லி ரொட்டேஷனுக்கு மணி இருந்தாலே போதும். இப்போதைக்கு ஒரு 3 or 4 months ஆனதுக்கப்புறம் தான் கடை பிக்கப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட்லேயே ஏர்ன் பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ தான் வந்து நல்லா கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன மெனு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றீங்க? இந்த நம்ம ஃப்ரைட் சிக்கனு, நக்கட்ஸு, ஃபிஷ் பிபிக்யூ, அப்புறம் சாண்ட்விட்சு, பர்கரு, அப்புறம் இன்னும் பீவரேஜ்லாம் நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது. இப்போதைக்கு இவ்வளோ தான். ஓகேண்ணா, இந்த கடை ஓப்பன் பண்ணி 3 weeks தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இங்கே நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஃபுட் ட்ரை பண்ணி வந்திருக்கேன். இங்கே என்னென்ன ஸ்பெஷல்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இங்கே நம்ம பேபிக்கு வந்து பெரிய பெரிய பேபிக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதான் என்ன சொல்கிறது, நமக்கு ரெகுலர் கஸ்டமரே இப்போ கடை ஆரம்பித்து 3 weeksில் ஒரு 4 customers இருக்காங்க. ரெகுலராக சாப்பிட்றவங்க, ரெகுலராக சாப்பிட்றவங்களே பெரிய பெரிய பேபிக்கு கண்டிப்பாக ஷவர்மா ட்ரை பண்ணி தான் போவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து அந்த பெர்பெரி பிபிக்யூ ட்ரை பண்ண போகிறோம், ப்ளஸ் சவர்மா ட்ரை பண்ண போகிறோம். இவ்வளோ நான் ஃபர்ஸ்ட்ல இங்கே 2015 வந்திருக்கேன் சென்னையில். அப்புறம் ஹெல்பர் பண்ணியிருக்கேன் ஆல் ஃப்ரைலே, ஆல் ஃப்ரை ஹெல்பர் பண்ணிட்டு. அப்புறம் ரெண்டு வருஷம் முன்னாடி சைனீஸ் மாஸ்டர் தந்தூரி மாஸ்டர், பார்பிக் மாஸ்டர் எல்லாம் பண்ணிட்டு தான் செக் பண்ணிட்டு தலைப்பகத்தில் போயிருந்தாங்க. ஸோ கைஸ், நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் உட்காந்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் கிரண் உட்காந்துருக்காரு. அவரை வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு கிஃப்டாக நம்ம நிறைய ஒரு மேஜிக் ட்ரிக்ஸ் செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மெஜிஷியன் கிரண்ணை கூப்பிட்டு வந்திருக்கோம். நாங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் அவர் எப்படி ட்ரிக் பண்ணுறாருன்ட்டு. ஓகே ப்ரோ, இங்கே ஒரு காயின் இருக்குல்ல ப்ரோ, அந்த காயினில் வந்து உங்களோட இன்ஷியல் ஏதாவது போட்டுருங்க ப்ரோ. இன்ஷியல் ஏதாவது இங்கே போட்டுருங்க. ஓகே, எண்ணு போட்டிருக்காரு. ஓகே ப்ரோ, எண்ணு போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ல்டுலேயே ஒரே ஒரு காயின் தான் இருக்கும், யாராலுமே டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த காயை நான் எடுத்துக்கிறேன். இந்த காயின் இங்கே இருக்கு. ஓகேவா? நீங்கள் எடுத்துடலாம், அந்த கையில் எதுவுமே இல்லை. ஊதுனா இங்கேயும் மறைச்சிடும், திருப்பி அப்படியே இங்கேருந்து வரும். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு தடவை பண்ணுறேன். ஸோ இந்த காயினை இங்கே எடுத்துடலாம்,
எதுவுமே இல்லை. என் பாக்கெட்லேருந்து ஒரு பர்ஸ் இருக்கு ஓகேவா? ஸோ இந்த பர்ஸ் எடுத்து இப்படி அடித்தோம்னா உங்களோட காயின் அப்படியே மறைஞ்சிடுவோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸுக்குள்ளே இருக்கும், கையிலாம் எதுவுமே இல்லை. ஸோ பர்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே இன்னொரு பர்ஸ் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே இன்னொரு பர்ஸ் இருக்கும். உள்ளே ஒரு ரெட் கலர் துணி இருக்கும். ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா இல்லை ஒரு காயின் இருக்கும் என்னென்னு பார்த்தோம். இந்த மெனு பார்த்தீங்கனாலே உண்மையிலே ஸ்பெஷல் காம்போன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் சிக்கன் ரைஸ் ப்ளஸ் ஒன் சிக்கன் சர்மா வந்து 120, டூ சிக்கன் ரைஸ் ஹாஃப் கிரில்டு பார்த்தீங்கன்னா 260. இதெல்லாம் விட்டுருங்க, அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு காம்போ இருக்கிறதே. பார்த்தீங்கன்னா ஒன் சிக்கன் சவர்மா ப்ளஸ் ஹாஃப் சிக்கன் கிரில் சிக்கன் கிரில்டு, இது பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருக்காங்க. ஒன் சிக்கன் சவர்மா ப்ளஸ் ஹாஃப் பிபிக்யூ, இதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் எனக்கு இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் சவர்மா ப்ளஸ் 2 சிக்கன் ரைஸ் ஹாஃப் பிபிக்யூ 20 ml பெப்சி, நல்ல காம்போ. இதுதான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன், வாங்க அப்படியே சாப்பிட்லாம். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே இங்கே வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா பெரிய பெரிய பிபிக்யூ. இங்கே வந்து இதுதான் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அண்ணா சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம நார்மலாக ட்ரை பண்ணிடலாம், அப்புறமா மயோனஸ் ட்ரை பண்ணலாம். எண்ணெய் பச போட்டது பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். எல்லா பிபிக்யூலையும் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஒரு லெவலுக்கு போட்டிருப்பாங்க. நிறையா கடையில் பார்த்தீங்கன்னா ஹையாக போட்டிருப்பாங்க. இது வந்து கரெக்டான லெவலில் இருக்குது. ப்ளஸ் அந்த உரப்பு ப்ளஸ் புளிப்பு தன்மை சூப்பராக இருக்கும். சரி, மார்க் பண்ணிட்டாங்க. நான் வேறு என்ன சொல்கிறது, நம்ம அப்படியே மயோனஸ் ட்ரை பண்ணிடலாம். இன்னொன்று ரொம்ப கிரில்லு ப்ளஸ் அப்புறம் பிபிக்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மயோனஸில் தான் பயங்கரம் ஃபேவர். இனிப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப கூடும். நம்ம இதையும் அப்படியே ட்ரை பண்ணிடலாம் மயோனஸோட. உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்கும். மேடை மயோனஸோட சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கு. என்ன அந்த புளிப்பு தன்மை காரம் மட்டும் போயிருது, ஆனால் இனிப்பு சூப்பராக இருக்கு. அந்த கறியோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஜூஸினஸ் வந்து பயங்கரமாக இருக்கு. எனக்கு ரொம்ப உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவர்மா ட்ரை பண்ண போகிறோம். சவர்மாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சவர்மா ஸ்பெஷல் சவர்மான்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக சிக்கன் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஃபஸ்ட் அப்படியே நம்ம அதோட டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம உள்ள இருக்கிற ஸ்டஃப் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓ, நம்ம எடுத்துடலாம். இந்த பேக்கிங் எனக்கு பிடிக்காது உண்மையிலேயே. சவர்மாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் வந்து நிறைய காலம் வந்து வெளியே செந்துடும், இல்லைன்னா ஓவர் ஸ்டஃப்பாக கொடுத்துருப்பாங்க. லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பைட் வைக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சிக்கன் வந்து நிறையா இருக்குது உண்மையிலே. நான் பார்க்கலாம் உண்டு வந்து நான் ஸ்டப் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. உள்ளே என்னென்ன ஸ்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிக்கன் தான் ஃபுல்லாக இருக்குது. காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். எனக்கு வந்து காய்கறியோட ரேட்டிங் கம்மியாக இருக்குது. சிக்கனோட ரேட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சிக்கன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட்டு ட்ரை. இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்பெஷல் சாப்பிட்ணே கேட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். அப்போ தான் நிறையா சிக்கன் வரும், அதனால் சொன்னேன். ஸோ காய்ஸ், நம்ம அப்படியே ரைஸ்க்கு தவிரலாம். ரைஸோட கலர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரான கலரில் இருக்குது. என்னடா ஸ்பூன் எடுக்காமல் கையில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து ரைஸ் வந்து கையில் சாப்பிட்றது தான் பிடிக்கும். நூடுல்ஸ் வந்தாலும் கையில் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். சிக்கனோட இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு.
கறிக்கிறப்ப அந்த ஒரு பஞ்சு மாதிரி இருக்கிற அது நல்லா தெரியுது, சூப்பராக வந்திருக்கு. நம்ம அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம நார்மல் ட்ரை பண்ணுறோம், அப்புறமா வந்து சாஸ் ஊற்றி ட்ரை பண்ணலாம். இதோட இந்த டேஸ்ட் எப்படி இருக்கு நம்ம வந்து சொல்லலாம். குட், உண்மையிலே சூப்பராக இருக்கு. லைட்டாக உரைக்குது. சூடாக சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். வாங்கி வச்சு கொஞ்சம் டைம் ஆகுதுனால லைட்டாக ஆறிடுச்சு. ஸோ கைஸ், நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்ற கேப்பில் நம்ம ஏசினு ஒரு மேஜிக் ஷோ பார்த்து விடக்கூடாது. வாங்க அப்படியே பார்க்கலாம். கை விட்டு வச்சுக்கோங்க. சூப்பர். இங்கே ஒரு பால் ஓகேவா? இங்கே ஒரு பால் இருக்குது, என் கையில் ஒரு பால். ஸோ இந்த பால் நான் எடுத்துறேன். இந்த பால் டைட்டாக முடிக்கிறேன் ஓகேவா? டைட்டாக முடிக்கணும். இங்கே ஒரு பால், இங்கே ஒரு பாக்கு. ஸோ இந்த பால் இங்கேருந்து எடுத்துடலாம். எடுத்து அங்கே த்ரோ பண்ணதும் எங்க கையில் பால் இருக்காது. ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாயை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. நார்மலாக டேஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரைஸோட கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ரைஸோட கலரில் கொஞ்சம் குறை சொல்ல மாட்டேன், லைட்டாக தான் உரைக்குது. நம்ம வந்து ஸ்பைசினஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிக்கனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே சாஸ் ஊற்றி ட்ரை பண்ணிடலாம் தனியாக. ஸோ பார்த்தீங்கன்னா சாஸோட வச்சாச்சு, ட்ரைஸ் பண்ணலாம். சாஸோட சாப்பிட்றப்ப எல்லா ஹோட்டலும் சாப்பிட்ற மாதிரி தான் இங்கேயும் டேஸ்ட் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். எந்த ஃபுட்டையுமே நான் இங்கே குறை சொல்கிறேன், எல்லாமே செம்மையாக இருக்குது. மசூத நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம இப்போ சாப்பிட்ருக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னாள் ஃபுட்டி ஸ்ரீதர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் இன்றைக்கி ஒரு மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாரு. அப்படியே நல்லா இருக்குது. அதே மாதிரி பாபிக்யூ ட்ரை பண்ணேன், அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கலந்த ஒரு டேஸ்ட், நல்லா இருக்கு அது. ஓ மேஜிக், ஆ கண்டிப்பா. ஆ சரி சரி ஓகே ப்ரோ. இங்கே இப்போ காட்ஸ் இருக்கு ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே டிஃப்ரெண்டான காட்ஸ் தானே ப்ரோ? எல்லாமே டிஃப்ரெண்ட் ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஒரு கார்டு ப்ரோ, ஏதாச்சும் ஒரு கார்டு, எனி கார்டு, ஏதாவது ஒரு கார்டு எடுங்க. கேமரா காமிச்சிருங்க. ஆ காமிங்க, நானும் பார்க்குறேன். நான் பார்க்கலாமா? பாருங்க பாருங்க. அதில் உங்களோட பேர் எது ப்ரோ? பேர் இங்கே கீழே வச்சு எழுதிருங்க. இங்கே கார்டை வச்சு ஃப்ரெண்ட்ல இங்கே எழுதிருங்க, பேர் எழுதிருங்க. ஓகே, ஸ்டீன் போட்டுருங்க ஓகே ப்ரோ? ஸ்டீன் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி வேர்ல்ட்லேயே ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும் ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்டை வச்சிடலாம். ஸோ இந்த 4 hours ஸ்பேடை டர்ன் பண்ணி கீழே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே சென்டரில் இங்கே வச்சிடலாம் ஓகேவா? ஸோ இந்த பையில் இந்த பகுதியில் சென்டரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பகுதி இருக்குல்ல, இதில் வந்து நான் ஷஃபல் பண்ணிடுறேன். ஸோ ஷஃபல் பண்ணிட்டு இங்கே மேலே கார்டு என்னோடய கார்டு ஓகேவா? ஸோ இப்போ மேலே இங்கே என்ன கார்டு இருக்குன்னா இங்கே 4 of diamonds இருக்குது ஓகேவா? 4 of diamonds. ஸோ இப்போ இதோட பின்னாடி வந்து நான் சைன் பண்ணுறேன் ஓகேவா? ஸோ 4 of diamonds பின்னாடி நான் TN 58 கூட போகிறேன் ஓகேவா? ஸோ TN 58 ஓகேவா? ஸோ இப்படி போட்டாச்சு. இது வந்து என்னோட கார்டுக்கு பின்னாடி நான் போட்டிருக்கேன். எழுதிட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட கார்டு வந்து எங்கேயோ சென்டரில் இருக்கும், கீழே இருக்கும், என் கார்டு மேலே இருக்கும் கரெக்டாக. நான் ஸ்னாப் பண்ணால் போதும், உங்களோட கார்டு எங்கே இருந்தாலும் என்னோட கார்டு பக்கத்தில் வந்துடும் ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னோடய கார்டு எங்கே இருக்கும்? TN 58 இந்தா இருக்கு ஓகேவா? ஸோ என்னோட கார்டுக்கு அடுத்த கார்டை நான் எடுத்துக்கிறேன். ஏறி இப்படி ஷேக் பண்ணுறதுனால உங்களோட கார்டு அப்படியே பக்கத்தில் வந்துடும். ஓ கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணனா, ஸோ இப்போ 4 of diamonds பின்னாடி என்னோட சைன் இருக்கு. ஆமாம், இதுக்கு பின்னாடி உங்களோட சைன் இருக்கு ஓகேவா? இப்போ நான் 4 of diamonds பின்னாடி நான் போட்ட சைனை அப்படியே எடுத்துடுறேன். எடுத்து அப்படியே அங்கே த்ரோ பண்ணனா TN 58 இருக்காது. ஆமாம். யோ எப்படி வித்தக்காரனாக இருப்போம் போல இருக்கு. சூப்பருங்க, சூப்பர். தேங்க்ஸ். செமையாக பண்ணுறீங்க. ஒரே காலில் நான் எழுதின இதில் அவர் எழுதின கார்டில் இருந்தது வந்து லெட்டர் வந்து இதுக்கு வந்துருச்சு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பார்த்துக்கோங்க, செமையாக பண்ணுறாருங்க. ஸோ கைஸ், இங்கே உள்ள இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் தேவையான காம்போஸ் வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ரைஸ் வாங்கியிருக்கேன்னா ப்ளஸ் இந்த ஒரு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கிரில்னா, இப்போ வந்து கிரில் பிபிக்கு, பிபிக்கு பிரில்
நூடுல்ஸ் ஸ்கொயர் ரைஸ் அப்புறம் ஷவர்மா வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர்ஸில் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு என்னங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே ஸ்பைசி எதிர்பார்த்து வரீங்கன்னா நீங்கள் ஸ்பைசி நீங்கள் கேட்கணும் ஃபஸ்ட்டு, நல்லா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஃபுட்டு முடிச்சாச்சு. இடையில விடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஜிஷியன் கிரணோட வந்து மேஜிக் ட்ரிக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மேஜிக் ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபங்க்ஷன்லேயே கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரணோட நம்பர் வந்து கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி டின்னர் பண்டலை வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பிபிக்யூ, ஷவர்மா, அப்புறமா வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா பிபிக்யூ ஷவர்மா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா கடையை விட இங்கே ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டஸில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த டின்னர் பண்டாக்கு வந்து இதை ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை டிங்குன்னு தட்டி விட்டுருக்காங்க. அன்டில் தென், பை பை.